ரமலான் பண்டிகை ஒட்டி மதுரை மாவட்ட மேலூர் ஆட்டுச்சந்தையில் 3 மணி நேரத்தில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றது. மேலூர் நகராட்சிக்கு உட்பட்ட சந்தை பெட்டியில் வாரந்தோறும் திங்கட்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி அதிகாலையிலேயே அதிக அளவிலான ஆடுகளை விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்தனர். குறிப்பாக திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களிலிருந்து அதிக அளவிலான ஆடுகள் கொண்டு வரப்பட்டன. ரமலான் பண்டிகையை ஒட்டி வழக்கத்தை விட வியாபாரிகளும் அதிக அளவில் திரண்டிருந்தனர். 10 கிலோ எடை கொண்ட ஒரு ஆட்டின் விலை 8000 முதல் 10000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. காலை 6 மணிக்கு சந்தை தொடங்கிய நிலையில் 3 மணி நேரத்திலேயே 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றது. ரம்சான் பண்டிகைங்கிறதுனால இந்த ஆண்டு இந்த மாதம் சந்தையில் ஆடுகளும் வியாபாரிகள் அதிகம், ஆடு விலைகள் ஒன்றும் அப்படி ஒன்றும் அதிகமாக இல்லை. இருந்தாலும் அதிக விதமான ரூபாய், அதிக விதமான ஆட்கள், நல்ல விதமான கூட்டம், இன்னைக்கு இந்த வருஷம் இல்லாத கூட்டம். இந்த வருஷம் ஆடுகள் நிறைய இறங்கியிருக்கு, வியாபாரிகள் கூட வாங்கியிருக்க. ரம்சான் முஸ்லீம்களுக்கு ஒரு வணக்கம், அந்த அவர்களால் இந்த சந்தைகள் அதிகமாக கூடி இன்றைக்கு நல்ல விதமான வியாபாரங்கள் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை தாண்டித்தே தவிர வியாபாரம் கம்மியான வியாபாரங்கள் இருக்காது. ஆடுகள் நல்ல விலை போனதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆடுகள் மட்டுமின்றி சிலர் கோழிகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.